இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்டல பதிவில் நிதி கூட்டாட்சியை சிதைக்கும் ஒன்றிய பாஜக அரசு வரி வருவாயில் இருந்து அக்டோபர் மாதத்திற்கு மாநிலங்களுக்கு வழங்க வேண்டிய பங்கை பிரித்துக் கொடுத்திருக்கிறது என்றும், இதில் உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு மட்டும் 31,962 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும், தமிழ்நாட்டிற்கு 7,268 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, கர்நாடகா ஆகிய தென்னிந்திய மாநிலங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள ஒட்டுமொத்த நிதி 28,152 கோடி ரூபாய்தான் என்றும், அதைவிட உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ள நிதி அதிகமாகும் என்றும், அரசியல் சுயநலத்திற்காக நிதி கூட்டாட்சியை சிதைக்கும் ஒன்றிய பாஜக அரசை கண்டிக்கிறேன் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் தெரிவித்துள்ளாா்.